ஸ்டம்புக்கு பின்னால் நின்று கொண்டு பவுலர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி எதிரணி பேட்ஸ்மென்களை வீழ்த்துவதில் வல்லவரான தோனிக்கு ஆட்டம் காட்ட முயன்றார் இஸ்தோதி. ஆனால் அதை தோனி முறியடித்து விட்டார். அனுபவ விக்கெட் கீப்பரான தோனி எந்த பந்தை எப்படி போட வேண்டும் என்று பவுலர்களுக்கு அவ்வப்போது ஆலோசனைகளை வழங்கி கொண்டே இருப்பார். எதிரணி பேட்ஸ்மேனை வீழ்த்த எந்தவித திட்டமும் இல்லாமல் பவுலர்களை நிராயுதபாணியாக இருக்கும் போது அவர்களுக்கு சரியான ஆலோசனையை வழங்கி ஆட்டத்தில் திருப்புமுனையை ஏற்படுத்துவது தோனி வழக்கமாக செய்து வரும் காரியம். எந்த பந்தை எப்படி போட வேண்டும் என பவுலர்களை வழிநடத்துவார். அதனால் அவருக்கு எதிராக தீட்டப்படும் திட்டங்களை அவரால் எளிதில் கண்டறிந்து அதை முறியடிக்க முடியும். ஸ்பின் பவுலிங்கில் பேட்ஸ்மேன் இறங்கி வரும் போது பந்தை ஆப் திசையிலோ அல்லது லெக் திசையிலோ ஓரமாக போடுமாறு பவுலர்களுக்கு சிக்னலை கொடுத்து ஸ்டம்பிங் செய்யும் விதத்தை கற்றுக் கொடுத்ததே தோனிதான். தோனியிடமே அதை செய்ய நினைத்த இஸ்ரோதியின் திட்டத்தை முறியடித்தார் தோனி. இந்தியா நியூசிலாந்துக்கு இடையேயான இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 159 ரன்கள் என்ற இலக்கை இந்திய அணி விரட்டிய போது தோனியும் ரிஷப் பண்ட்டும் களத்தில் நின்ற போது இஸ்ரோதி 16th ஓவரை வீசினார். அந்த ஓவரின் 5th பந்தை தோனி எதிர்கொண்டார். தோனி பொதுவாக ஸ்பின் பவுலிங்கை 2 ஸ்டெப் இறங்கி வந்து டிரைவ் ஆடுவது வழக்கம். அதே போல் 2 ஸ்டெப் இறங்கி வர சோதி பந்தை ஆப் திசையில் விலக்கி வீசினார். உடனே சுதாரித்த தோனி அந்த பந்தை லாவகமாக பாயின் திசையில் தட்டிவிட்டு சிங்கிள் ஓடினார். தம்பி, நீ படித்த ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர்ப்பா என்ற வசனத்தை நினைவுபடுத்தும் வகையில் அவ்வப்போது சில சம்பவங்களை செய்து கொண்டே இருக்கிறார் தோனி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.